Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Nifty moment. So, video will skip the video. If you like our channel, like and subscribe. Come on friends, let's go video. நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 16,356 க்ளோஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 16,263, ஹை பார்த்தீங்கன்னா 16,492, லோ பார்த்தீங்கன்னா 16,243, க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 16,478 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 121 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்டில் ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்வர்ட் ட்ரெண்டு நல்ல ஒரு ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நேற்று பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அன்றைக்கி, அதாவது எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும் போது பாசிட்டிவில் தான் முடியும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து நேற்று என்னோடய பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனில் பார்த்தா கிளியராக தெரியும். இது வந்து மேக்ஸிமம் 75-80% இந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ரொம்ப வருஷமாக இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்கேஸ் வாரத்தில் மாதத்தில் 4 வாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரம் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும். இன்கேஸ் மார்னிங் வந்து டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு, ஈவினிங் முடியும் போது அப்பில் முடியும், டவுனில் ஆரம்பிச்சதுன்னா அப்பில் முடியும். ஸோ அதே இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக நேற்று என்னோடய பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக இதை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நிஃப்டியில் சொல்ல, மேக்ஸிமம் இது பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால அதை சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டி கால் தான் கொடுத்துருந்தேன். அதாவது 35,000 கால் தான் இன்றைக்கி என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். மறந்துடாமல் போய் செக் பண்ணிங்க பாருங்கள். 35,000 கால் எந்த இடத்துல கொடுத்தனா 340 350 கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா அது வந்து 480, இன்றைக்கி முடிஞ்சது வந்து 470. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140+ பாயிண்ட்ஸு ரன்னிங்கில் தான் இருக்குது, இன்னும் குறையில. ஓகேங்களா, 480 வரைக்கும் போயிடுச்சு, இப்போ முடிஞ்சது 470 முடிஞ்சது. ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸுக்கு மறந்துடாமல் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிடுங்க. வீக்லி 1 or 2 நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி காலோ வந்து ஒன்று நல்ல ப்ரிடிக்டபிளாக இருக்கிற கால் மட்டும் கொடுப்பேன், இல்லைனா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா டெய்லி வந்து நான் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கறதுனால அது வந்து நீங்களே ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்றதுனால மேக்ஸிமம் நான் கொடுக்கறதில் அவாய்ட் பண்ணுறது. பட் வாரத்தில் 1 or 2 கால்ஸ் கொடுப்பேன், எதர் இட் வில் பி எ நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி கொடுப்பேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நேற்று நிஃப்டி கொடுத்தேன், நேற்று பார்த்தவங்களுக்கு நிஃப்டி கால் தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி பார்க்க போகிறவங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்தது தெரியும். அதாவது 35,000 கால் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி கொடுத்துருந்தேன், இன்றைக்கி இல்லை 16th எக்ஸ்பைரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். நாளைக்கு என்ன நடக்க போகிறது? ஆக்சுவலாக நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதில் முடித்திருக்கு, ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் பிரேக் அவுட் வந்து எப்போ வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியும்னா, ஒன்ஸ் வந்து நிஃப்டி வந்து 16,600 பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாக வந்து பிரேக் டவுன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அதாவது இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளாக்கில் இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 16,594, அந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான், செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, பட் நம்மளுக்கு இன்றைக்கி அந்த 16,400 பிரேக் ஆகி முடிஞ்சதுனால ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கும்போதும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்ஸ் 16,600 பிரேக் ஆனால் தான் நிஃப்டி வந்து அடுத்த லெவலான பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா திருப்பியும் வந்து நிஃப்டி வந்து கீழே வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 16,600 வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 16,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு என்ன 10/06/2022 நாளைக்கு எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி புல்லிஷாக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப்பப் ஓப்பனிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதோட மூமெண்ட் வந்து 16,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக எங்கே கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டண்ட் 1 வந்து டீஃபால்ட்டாக 16,600 வந்து டீஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து அடுத்த லெவலான அடுத்த ரெசிஸ்டண்டான 16,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு இதே ஸ்பீடில் ஒரு கேப்பப் ஓப்பனிங் கொடுத்து நாளைக்கு வந்து ஒரு 16,500
550 இல்லை ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் 16,600 வரைக்கும் போகும். இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 16,478 வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு 520-530 மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 16,600 வரைக்கும் நாளைக்கு நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சப்போர்ட்டும் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று வந்து நான் ரெண்டு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 16,300 சொல்லியிருந்தேன், ரெண்டாவது சப்போர்ட் வந்து 16,240 சொல்லியிருந்தேன். நல்லா நேற்று நாளைக்கு நேற்று என்னோடய நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோ எடுத்து பாருங்கள். கரெக்டாக இன்றைக்கும் வந்து கரெக்டாக 16,243லேருந்து தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்தது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ அதே தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியோட பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா கிளியராக பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டு கொஞ்சம் வேரி ஆகுது. நிஃப்டியோட சப்போர்ட் பழையபடி இப்போ வந்து 16,400 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? திருப்பி ரீபில்ட் ஆகி திருப்பி 16,300 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா? 16,400 எங்கன்னா இந்த இடம் 16,408 காட்டுதில், அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வரும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில், அந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலோட எண்டு வந்து செகண்ட் சப்போர்ட்டாக வரும். ஸோ நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா திருப்பி 16,400 வெயிட் அவுட் ஆகும், சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 16,300, ஓகேங்களா? இது இன்னைக்கு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மைண்டில் வச்சு ஆப்ஷன்ஸு போகிறவங்க, பை ஆப்ஷன் போகிறவங்க 16,400 அங்கே சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். 16,300 சப்போர்ட் ஆகி வச்சுக்கிட்டு ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு பை பண்ணலாம். அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரி கேப்பை ஓப்பன் ஆகலைன்னா கண்டிப்பாக கீழே வரதுக்கான அங்கேருந்து ஒரு செல்லு கொடுக்கலாம். 16,525-30 கூட நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ கேப்பு ஓப்பனிங் வந்து கேப் அப் ஓப்பனிங் இல்லைன்னா கண்டிப்பாக 16,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் மெயினாக நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல தான் இப்போ இன்னும் இருக்குது. ஸோ இந்த இடத்த விட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து மேலே ஜம்ப் ஆகிருக்கு, கிளியராக தெரியுதுங்களா? ஸோ அதனால் நாளைக்கு கேப் அப் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 16,600 ஃப்ரெண்ட்ஸ், இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி கேப் அப் ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், 16,400 மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நாளையோட ட்ரெண்டு. ஸோ மறந்துடாமல் இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி நாளைக்கு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து ட்ரேட் பண்ண பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லை இன்னும் 1 ஹவர் கழித்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.